Kanna, Gavanida, 10th standard, some applications of trigonometry, 9th chapter. Sariya, adhil irukka koodiya word problems namm onnona discuss pannalam. Ore basic thing, adhaavadhu namma sum solve pandradhukku munnadi question nalla padinga. இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றப்போ நம்ம ரியல் லைஃபோட ஒரு பார்ட் கரெக்டா, அதாவது நம்ம இதனுடைய யூசேஜ் நம்ம ரியல் லைஃப்ல எங்க பார்ப்போம் இல்லை வேற எங்கெங்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணலான்னு படிக்கிறது. அப்போ நமக்கு எந்த குவெஸ்டின் கொடுத்தாலும் சரி அதை ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம் 3 டைம் ஆச்சும் படிங்க. படிச்சுட்டு இந்த டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா, இப்போ இந்த சம்க்கு அவங்களே கொடுத்துட்டாங்க டயக்ராம், ஓகே எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்றது இந்த டயக்ராம் வரைகிறத வந்து ரொம்ப கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க செய்யற சம்ஸ் வந்து ஒரு பெரிய வேலையே கிடையாது. சரியா? ஸோ க்வெஸ்சனை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருந்து இந்த டயக்ராம் எப்படி வரைகிறதுன்றத மட்டும் தயவு செஞ்சு நல்லா பார்த்து கவனிச்சுக்கோங்கடாமா. ஸோ அ சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் இஸ் கிளைம்பிங் அ 20 மீட்டர் லாங் ரோப். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் இஸ் கிளைம்பிங் த 20 மீட்டர். அப்போ இந்த ரோப்போட லென்த்தும் கொடுத்துட்டாங்க நமக்கு. இதை பார்த்த உடனே தயவு செஞ்சு இப்படி 20 மீட்டர்னு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனோ இல்லை இப்படியோ வரைஞ்சிடாத, குவஷன் ஃபுல்லாக படிங்க. சரியா? எதுக்கு சொல்கிறேன்னா இது ஹரிசான்டல் லைனாக வருமா இல்லை வேர்டிக்கல் லைனாக அந்த ரோப்போ வரையணுமா இல்லை இந்த மாதிரி ஹைபோட்னஸா ஸ்லாண்டிங் லைனாக வரையணுமா அதை வந்து இப்போ நீ டிட்டர்மைன் பண்ணாத. விச் இஸ் டைட்லி ஸ்ட்ரெச்டு அண்ட் tied from the top of a vertical pole. அப்போ இதுதான் இங்க நமக்கு முக்கியம், vertical pole. அப்ப இந்த ரோப் இல்லாம இன்னொரு இது நீ யார பாக்குற இந்த குவெஸ்டன்ல அப்படின்னா இந்த vertical pole. ஓகேவா? To the ground. Find the height of the pole if the angle made by the rope with the ground level is 30 degree. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, இதுல இந்த ரோப் எப்படி வரும்ன்றது நமக்கு ஐடியா இல்லை. அப்ப எடுத்தோடனே எங்க போயிடு நீ? ஆக்சுவலி சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஓரளவு ஒரு சில பேர்த்துக்கு அசம்ஷன்ஸ் இருக்கும், இல்லை எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இமேஜின் பண்ண முடியலன்றவங்க இந்த வேர்டிக்கல் போலுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. ஓகே, வேர்டிக்கல் போல்னா என்னது, இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் நடுவில் நடுவில் ஸ்ட்ரீட் லைட்டுக்கெல்லாம் இந்த கம்போ எல்லாம் வைக்கிறாங்கல்ல, ஸோ அது எல்லாமே வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒரு போல் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? போல் அப்படின்னாலே ஒரு வேர்டிக்கல் ஸ்டாண்டிங் லைனில் தான் இட் இஸ் ரெப்ரசென்டட், இட் இஸ் ஆல்வேஸ் ரெப்ரசென்டட். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க, நாங்கள் இங்கே ஒரு டயக்ராம், இது வந்து அவங்களே புக்கில் கொடுத்துருக்கிற டயக்ராம், நான் இங்க உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க, எழுதியிருக்கிறேன்னா போல் அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ற, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ரெப்ரசென்ட் பண்ற. இந்த பாயிண்ட்டை நான் ஏன்னு வைக்கிறேன், இந்த பாயிண்ட்டை பின்னு சொல்லி வைக்கிறேன். ஓகே, இந்த பாயிண்ட் ஏ அண்ட் இந்த பாயிண்ட்டை பி. ஸோ வேர்டிக்கல் போல் அப்படின்னு சொல்லி இதை ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ இந்த ரோப்பை அவங்க எங்க டை பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க, விச் இஸ் டைட்லி ஸ்ட்ரெச்ட் அண்ட் டைட் ஃப்ரம் த டாப் ஆஃப் அ வேர்டிக்கல் போல். அப்போ இந்த போல் இந்த கம்பத்தினுடைய டாப், ஓகேவா, இந்த ஏங்கிற பாயிண்ட் தானே இதனுடைய டாப், இந்த டாப்ல இருந்து டை பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, டு எங்க, டு த கிரவுண்ட், ஃப்ரம் த டாப் ஆஃப் அ வெர்டிக்கல் போல் டு த கிரவுண்ட். அப்ப இந்த இடத்துல இருந்து கிரவுண்ட்னா எங்க, இந்த இடம் பாயிண்ட். ஓகே, இங்க கீழே இந்த போல் பக்கத்திலே கயிறு கட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை கரெக்டா. ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த கிரவுண்ட் பாயிண்ட்ல அதை இன்னொரு பக்கம் டை பண்ணியிருக்கிறாங்க. சரியா? கயிறு அப்படின்றப்ப ரெண்டு சைடு இருக்கும், ஒன்று வந்து இந்த போலோட டாப்ல கட்டியிருக்கிறாங்க, இன்னொன்று வந்து இந்த போ இந்த இடத்துல கிரவுண்ட்ல கட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நம்ம என்னன்னு வைக்கலாம், சீன் வைக்கலாம். பாருங்க நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, ரோப் 20 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. சரியாடா? ஒரு நீளமான கம்பம், இந்த ஹைட்டு, இந்த ஹைட் வந்து போல், அதுக்கப்புறம் என்னது, இதனுடைய டாப்ல இருந்து கிரவுண்ட்ல ஒரு பாயிண்ட்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு குச்சியை வந்து நான் இது பண்ணி அந்த குச்சியில கட்டியிருப்பாங்க ரோப்பை. ஸோ அந்த இது வந்து ரோப் வந்து நமக்கு ஸ்லாண்டிங் லைனாக இருக்கு. அடுத்து இதை பாருங்க, நான் டாட்டர் லைனை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன், எதுக்குன்னா இதுதான் அந்த கிரவுண்ட் லெவல். இல்லை அப்படின்னா இன்னொரு இது வார்த்தை என்ன சொல்லலாம், ஹரிசான்டல் லெவல்னு சொல்லலாம். இது என்னன்னு சொல்லலாண்டாமா, ஹரிசான்டல். ஹரிசான்டல்னா ஸ்லீப்பிங் லைன், சரியா, படுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் லைன் பார்க்கவே. ஸோ ஹரிசான்டல் லெவல் இதை என்னன்னு சொல்லுவோம், ஹரிசான்டல் லெவல். இப்போ இந்த பீன்றது ஃபுட் ஆஃப் த போல், பாட்டம், இந்த போலினுடைய பாட்டம். இது வந்து கிரவுண்ட்ல தான் கண்டிப்பா டச் ஆயிருக்கும் கரெக்டா. ஸோ அந்த இடத்துல எப்போதுமே தொங்காது, நடுவுல எல்லாம் மிடில்ல எங்கேயும் வந்து தொங்கிட்டு இருக்காது. ஸோ கிரவுண்டை தொட்டு இருக்கும், இதுல இருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த ரோப்பை நம்ம டை பண்ணிருக்கோம். என்னடா இதுக்கு இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்களேன்னா, இல்ல இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுதான் விஷயம். சரியா?
find the height of the pole. அப்ப உங்களுக்கு எது கண்டுபிடிக்க சொல்லி இருக்காங்க? இதனுடைய ஹைட். சரியா? AB ன்ற அளவு நீங்க கண்டுபிடிக்கணும். If the angle made by the rope with the ground level. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாரு. போல் கிடையாது. ஆங்கிள் மேட் பை த ரோப். ரோப் எங்க இருக்கு? இந்த இடம். அப்போ ஒன்னா ஆங்கிள் இந்த இடத்துல வரலாம், இல்ல இந்த சி கிட்ட வரலாம். ஒன்னா ஏ கிட்ட இல்ல சி கிட்ட. சோ அப்ப அடுத்தது படிச்சு பாரு. ஆங்கிள் மேட் பை த ரோப்னு மட்டும் கொடுக்கல, வித் த கிரவுண்ட் லெவல். அப்போ கிரவுண்ட் லெவலோட இந்த ரோப் அப்படின்னா கண்டிப்பா ஆங்கிள் எங்க தான் நமக்கு ஃபார்ம் ஆகும்? இந்த சி கிட்ட. ஏன்னா ரோப்போட ஒரு ரெண்டு கிரவுண்ட் லெவல், இது ரெண்டும் மீட் பண்ற இடத்துல நமக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. சோ இது பாருங்க, இததான் நமக்கு இங்க டயக்ராமா கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராம்ல ஏபிசி அப்படின்றது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆயிடுது. ஏன் இங்க ஒரு எல் ஷேப்ட் ஆங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகுது, தட் இஸ் அ ரைட் ஆங்கிள். அண்ட் இன்னொரு இது வந்து இந்த ரோப் வித் த கிரவுண்ட் லெவல் எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்றதுனா 30 டிகிரி. ரோப்போட லென்த் கொடுத்துட்டாங்க 20 மீட்டர். நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? ஏபி இந்த அளவு கண்டுபிடிக்கணும், ஹைட் ஆஃப் த போல். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, நமக்கு தேவை ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏதோ ஆப்போசிட், ஏதோ அட்ஜசன்ட், இதெல்லாம் தான் முக்கியம். கரெக்டா? ஸோ ரைட் ஆங்கிள் இங்கே இருக்கிறதுனால இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சைடு ஹைபோட்னஸ். ஏசி, ஏசின்ற சைடு ஹைபோட்னஸ். அது மட்டும் இல்லாமல் அது என்னது? லென்த் ஆஃப் த ரூப். இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம எழுதிக்கலாம். சரியா? அடுத்தது தீட்டா எங்க இருக்குன்னு பாருங்க. அங்கே ஏ கிட்டையும் நீ தீட்டா எடுக்கலாம், சி கிட்டையும் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ரிமைனிங் இருக்கிற ரெண்டு அக்யூட் ஆங்கிள் எதை வேணாலும் எடுக்கலாம். பட் இந்த கொஷின்ல நமக்கு 30 டிகிரி இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சி கிட்ட. ஸோ அப்போ நமக்கு தீட்டா யாரு? 30 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ என்ன? 30 டிகிரி. தீட்டாவுக்கு ஆப்போசிட் சைடு இந்த சைடு நம்ம என்னன்னு சொல்லலாம்? ஏபி. இது ஆப்போசிட் சைடு. தீட்டாவுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சைடு தான் நம்ம ஆப்போசிட் சைடுன்னு சொல்றோம். ஏபி தான் ஆக்சுவலா என்னது? நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மெஷர்மெண்ட், அதாவது ஹைட் ஆஃப் த போல். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய மெஷர்மெண்ட். அடுத்தது ரிமைனிங் என்ன இருக்கு? இந்த பிசின்ற சைட். ரிமைனிங் என்னடாமா? இந்த பிசின்ற சைட். இது என்னவா இருக்கும்? அட்ஜசன்ட் சைடா இருக்கும். இது என்னவாடாமா இருக்கும்? அட்ஜசன்ட் சைட். இது நீங்க வேணும்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாட்டம் ஆஃப் த போல் அண்ட் த பாயிண்ட் வேர் இட் இஸ் டைடு. சரியா? அந்த ரோப்பை எங்க நம்ம டை பண்ணிருக்கோமோ அதனுடைய எண்ட் பாயிண்ட். அது எழுதுறதுன்னா எழுதிக்கலாம், இல்லைனாலும் தேவையில்லை. ஏன்னா நமக்கு இப்போ இங்கே எது முக்கியம்? இந்த போலோட ஹைட் கண்டுபிடிக்கிறது தான் முக்கியம். சரியா? அப்போ இதில் யாரும் யாரும் ரிலேட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. ஒன்று வந்து இந்த ஆப்போசிட் சைடு, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்னொன்று லென்த் ஆஃப் த ரோப் நமக்கு கிவன் மெஷர்மெண்ட் டேட்டாலேயே கொடுத்துட்டாங்க 20 மீட்டர்னு. ஸோ ஹைபோட்னஸ், ஆப்போசிட் சைடையும் ஹைபோட்னஸையும் ரிலேட் பண்ணக்கூடிய தீட்டா ஆங்கிள் ரேஷியோ எது? வெரி குட், சைன் தீட்டா. எதுடாமா? சைன் தீட்டா. சைன் தீட்டா ஈக்குவல்ஸ் ஆப்போசிட் பை ஹைபோட்னஸ். ஞாபகம் வருதா இந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ? நம்ம ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன்ல பார்த்துருப்போம். இதுல யாரும் யாருந்தான் நமக்கு முக்கியம்? ஹைட் ஆஃப் த போல் கண்டுபிடிக்கணும், லென்த் ஆஃப் த ரோப் கொடுத்துருக்குறாங்க கிவன் டேட்டால. ஸோ அது மட்டும் இல்லாமல் தீட்டாவும் தெரியும். ஸோ அப்போ இந்த ஆப்போசிட் சைடு ஹைபோட்னஸ் ரிலேட் பண்ற தீட்டா அந்த ரேஷியோ யாருன்னா சைன் தீட்டா. எழுதலாமா இதுல வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சைன் தீட்டா இருக்கிற இடத்துல என்னடா போடணும்? 30 டிகிரி. சைன் 30 ஈக்குவல்ஸ் ஆப்போசிட்டினுடைய அளவு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஒன்னா ஏபின் சைடு பேரே போட்டுக்கலாம், இல்ல நீ எக்ஸ்ன்னு சொல்லி ஏதாவது எடுத்திருக்கிற, அதாவது லெட் த ஹைட் ஆஃப் த போல் பி எக்ஸ் அப்படின்னு சொல்லி ஏதாவது எழுதியிருந்த அப்படின்னா எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? இது எடுத்தனா இந்த சென்டென்ஸ் எழுதியிருந்தனா இங்கே எக்ஸ்ன்னு போடு, இல்லைன்னா டைரெக்டா ஏபி அப்படின்ற அந்த சைடோட நேமே போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்துட்டோம் எக்ஸ்ன்ட்டு. அப்போ எக்ஸ் டிவைடட் பை ஹைபோட்னஸோட வேல்யூ என்ன சாமி? 20 மீட்டர். ஏன்னா ஹைபோட்னஸ்ன்னு யாரு? லென்த் ஆஃப் த ரோப், அது வந்து 20 மீட்டர். ஸோ எழுதிக்கலாமா? சைன் 30யோட வேல்யூ இதுவும் ரேஷியோஸும் இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னோமெட்ரியில் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் உங்களோட ரிமம்பரன்ஸ்க்காக நான் இங்கே வந்து இந்த டேபிள் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். சரியாடா? ஸோ இதில் பாருங்க, சைன் தீட்டா அதுக்கு நேரம் எந்த ஆங்கிள்? 30 டிகிரி. ஸோ சைன் 30யோட வேல்யூ என்ன இருக்கு? 1/2. என்னடாமா? 1/2. ஸோ அதை தான் நம்ம இங்கே எடுத்து எழுத போகிறோம். சைன் 30யோட வேல்யூ என்னது? 1/2 ஈக்குவல்ஸ் எக்ஸ் பை 20. சரியா? நம்ம இதில் யாரை கண்டுபிடிக்கணும்?
x என்ற இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் சோ x நம்ம அப்படியே வச்சிரலாம் மேடமா சோ இந்த 20 டிவிஷன்ல இருக்கிற இந்த 20 ஈக்குவல் டு கந்த சைட் போறப்ப என்னவாகும் மல்டிப்ளிகேஷன்ல போகும் சோ 1/2ன்றது ஆல்ரெடி இருக்கு இந்த டிவிஷன்ல இருக்கிற 20 இங்க போறப்ப என்னாகும்னு சொல்லிட்டோம் மல்டிப்ளிகேஷன்ல ஆல்சோ டினாமினேட்டர்ல இருக்கிற 20 அந்த சைட் போறப்ப நியூமரேட்டருக்கு போகும் அப்படியும் சொல்லலாம் உங்களுக்கு எது அண்டர்ஸ்டாண்டிங் புரியுதோ அதை எடுத்துக்கோங்க சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும் 2 2 1 ஆர் 2 2 10 ஆர் 20 அப்போ x is equal to என்னன்னு கிடைச்சிருக்கு 10 x is equal to 10 xன்றது ஆக்சுவலா என்ன நம்ம வச்சிருக்கோம் லெந்த் ஆஃப் த சாரி ஹைட் ஆஃப் த போல் அதாவது ஏபின்ற சைடில் தான் நம்ம எக்ஸ்ன்றதை வச்சுருக்கோம் கரெக்டா அப்போ ஹைட் ஆஃப் த போல் எழுதிடலாமா ஹைட் ஆஃப் த போல் ஈக்குவல்ஸ் 10 வெறும் 10 ஓட நிறுத்தாத இப்போ இந்த ரோப்போட மெஷர்மெண்ட் எதில் இருக்கு மீட்டர்ல இருக்கு அப்போ நம்ம கால்குலேட் பண்ணுறது மீட்டர்ல ஸோ ஹைட் ஆஃப் த போல் ஈக்குவல்ஸ் 10 மீட்டர் இதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர் ஸோ புரியுதாடா குவெஷன்ல இருந்து டயக்ராம் எப்படி வரையுதுன்னு தெரிஞ்சுக்கோ அந்த டயக்ராமை புரிஞ்ச உடனே இப்படி சைட்ஸை மென்ஷன் பண்ணி எழுதிக்கோங்க இது முடிச்சிட்டிங்கன்னா எந்த சைடை நீ ரிலேட் பண்ண போறன்றத வச்சு உன்னோட ரேஷியோவை டிட்டர்மைன் பண்ணு சைன் தீட்டாவா காஸ் தீட்டாவா டான் தீட்டாவா எதை எடுக்கிறேன்னு டிட்டர்மைன் பண்ணு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர கால்குலேஷனை பார்த்து கேர்ஃபுல்லாக செஞ்சீங்கன்னா ஈஸியாக செஞ்சிடலாம் சம் புரியுதாடா அவ்வளோதான் சம் ஓகே நான் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக கொஞ்சம் மினிமைஸ் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகே இவ்வளோதான் சம் தேங்க்யூ